ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தூர் பிரகாஷ். முத்தூர் பிரச்சால் வந்து நான் இன்றைக்கி பேசப்படுகிற டாபிக் இதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டுருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக்கு தனி தீர்மானம். ஒரு தனி தீர்மானம் வந்து மக்கள் ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம முதலமைச்சர்கள் பேசினார். அடுத்து ஒரு நேற்று ஒரு தனி தீர்மானம் போட்டிருக்காரு. நீட்டிலிருந்து விலக்கும் என மத்திய அரசு கிட்ட வேண்டுகோள் வச்சு ஒரு தனி தீர்மானம் கொண்டு இருக்காரு. ஸோ நீட்டு நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு நீட்டு வேண்டான்னா நம்ம வந்து ஒரு தீர்மானம் போட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால், குடியரசுத் தலைவர் சைன் போட்டால் நீட்லேருந்து நமக்கு விலக்கு வரும்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த விலக்கு வேண்டும் சொல்லிட்டு ஒரு தனி தீர்மானம் போட்டு, அதுக்காக ஓசூரில் ஒரு விமான நிலையம் வேணும்னு ஒரு தீர்மானம், ஓசூரில் விமான நிலையம் வர புது வேணும்னு ஒரு கோரிக்கையை மத்திய அரசுக்கிட்ட வச்சுருக்காரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓசூரில் வந்து ஒரு விமான நிலையம் வேணும், ஏன்னா பக்கத்துலேயே பெங்களூருக்கு இன்னும் டெவலப் ஆகும் கிருஷ்ணகிரி மாவட்டம்னு ஒரு இதை வச்சு. இந்த நீட்டு விலக்கு தனி தீர்மானத்தை வந்து இவர் கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு கவனத்தை ஈர்ப்புது. ஏன்னா நீட்டுக்காக பல தீர்மானம் பண்ணு வந்திருக்கும், அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். ஸோ இந்த நீட்டு விலக்குக்காக முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதலும் குடியரசுத் தலைவர் சைனும் இருந்தால் நமக்கு நீட்டில் வந்து விலக்கு கிடைக்கும். இதுதான் இது சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுவது முத்தூர் பிரசாத் பாய்ஸ்.